ரொம்ப மோசமானவங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அடடா, இனிமே தினமும் என்னுடைய பற்களை மூணு தடவை பிரஷ் பண்ணணும். ஆமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னைக்கு சாட்டர்டே வாச்சே. ரேகா மேடம், நீங்க வந்துட்டீங்களா? மொத்தம் 500 ஆச்சு. ஓ சரி. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னது இது? பொசுக்குன்னு 500 ரூபாய்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட 100 ரூபாய் தானே இருக்கு. அடடா, இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்? வேணும்னா இதே எடுத்துக்கோங்களேன். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும், அப்புறமா திருப்பி கொடுங்க. உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான், அதுக்குள்ள போகணும். எனக்கு அது புரியுது, ஆனா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து காத்திருக்காங்களே. வேணும்னா நான் உங்க பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரட்டுமா? ஆமா, நான் பாத்துக்கிறேன். உங்க பையன் ஷின்சானோட ஸ்கூல் எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு. இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு நான் உதவி பண்ண வேண்டாமா? நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, சரி ஓகே மேடம். நீங்க அவனை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள நானே வந்துருவேன் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா இப்ப வர மாதிரி தெரியல யோஷினகா மேடம். கொஞ்ச நேரத்துல வந்துருமா? லேட்டா வந்துட்டேன், சாரி. ஹே ஷின்சான், உங்க அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஆமா, உங்க அம்மா எனக்கும் கால் பண்ணி சொல்லிருந்தாங்க. ஷின்சானை கூட்டிட்டு போக உங்களோட ஃப்ரெண்ட் வரதாவும் உங்க கூட அனுப்புங்க. யோஜினகா மேடம், தயவு செஞ்சு நீங்களே என்ன ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. ஷின்சான் பயப்படாத, உங்க பாக்க நல்லவங்க மாதிரி தானே இருக்காங்க. யாரு இவங்கள நல்லவங்கன்னு சொல்றீங்களா? இவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன், அவ்வளவுதான். வேற வழியே இல்ல, கூட்டிட்டு போங்க. நீங்க தான் வந்திருக்கீங்கன்னா உங்க கூட தானே நான் வந்தாகணும். ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம்? ஒண்ணும் ஆகாது, ஒழுங்கா வா, போலாம். நடந்து போகணுமா, நடந்து போகணுமா? என் காலு ரெண்டும் வலிக்குது பாவமா. வாயை முடிக்கிட்டு அமைதியா வா. வணக்கம்பா, நீ எப்படி இருக்க? சந்தோஷமா இருக்கியா? ஹே, சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் வா. இந்த பூனைக்கு தான் நிறைய குட்டிகள் பிறந்துச்சு தெரியுமா? அடடா, பூனை குட்டிங்க ரொம்ப அழகா இருக்கு. இது கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா, போலாம். கொஞ்சம் பொறுமையா நடங்களே, நானும் உங்க கூட வரணும்ல. கொஞ்சம் பொறுமையா போங்க. நீ வேகமா நடந்து வா. உங்க கால் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால வேகமா நடக்கறீங்க. நான் என்ன பண்றது? பின்ன ரெண்டு பேரோட காலும் ஒரே மாதிரி இருக்குமா? உங்க அளவுக்கு வேகமா என்னால எப்படி நடக்க முடியும்? அதுவும் சரிதான். தேவையில்லாம இந்த வேலையை நான் ஏத்துக்கிட்டேனோ? என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு ஷின்சானை கூட்டிட்டு போவாங்க. எங்க போற? ஓடாத. இங்க பூ மலர்ந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா, வா போலாம். நான் தினமும் போகும்போது அம்மாக்கு பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு போவேன். ஆமா, நான் கூட சின்ன வயசுல எங்க அம்மா கூட வீட்டுக்கு திரும்பி போகும்போது நிறைய பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு போவேன். அதே மாதிரி இங்கேயும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சா? சரி சரி, வீட்டுக்கு போகலாம் வாங்க, எனக்கு பசி. உங்க அம்மாவா தான் இருக்கணும். இல்ல இல்ல, மாறிதான். என்னது, நானும் அந்த மீட்டிங்க்கு வரணுமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு வரேன். அப்ப ஹீமாவாரி? ஹீமாவாரிய பக்கத்து வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கேன். அவளையும் வீட்டுல கொண்டு போய் கொஞ்சம் விட்டுடுறீங்களா? கண்டிப்பா. இத நான் மறந்தே போயிட்டேனே, அந்த குழந்தையையும் கூட்டிட்டு வரணும். எப்பவும் போல எங்க அம்மா நிறைய வேலை கொடுத்துட்டாங்களே. உங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாத. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதே, சாப்பிட ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, இருங்க. நல்ல வேலை, உங்க அம்மா தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. நான் வீட்டுக்கு திரும்பி வர இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதுவா? இது ஒருத்தருக்கே பத்தாதே, இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப ரொம்ப பசியா இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும்? எனக்கு சுவையான ஃப்ரைட் ரைஸ் பண்ண தெரியும், இப்ப அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சமைக்கிறது நானாச்சே.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன சுவையா இருந்துச்சா? அடடா, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நான் அந்த மீட்டிங்க்கு போயாகணும். மறுபடியும் மெசேஜ், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரோல் கேக் வாங்கிட்டு வரேன். எங்க அம்மா உண்மையிலே ரொம்ப நல்லவங்க. ரோல் கேக் வாங்கிட்டு வர போறாங்களா? அது ரொம்ப சுவையா இருக்கும், நான் சாப்பிட்டே ஆகணும். ஆனா அந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமானது, நான் இப்ப அதுக்கு போயே ஆகணும். இப்ப நான் என்ன பண்றது? அந்த கேக் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை சாப்பிடாம நான் எப்படி போகிறது? எனக்கு அந்த கேக் வேணும். இல்ல இல்ல, எனக்கு அந்த மீட்டிங் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா என் வேலையை நான் பாத்தே ஆகணும். அந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே, என்ன பண்றது? எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. வாய மூடு. நான் இப்ப கிளம்ப போறேன்னு உங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ண போறேன். ஆனா அவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா? எனக்கு இப்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. நான் வேணா டைப் பண்ணட்டுமா? எங்க அம்மா எது சொன்னாலும் நான் தான் டைப் பண்ணி அனுப்புவேன். அப்படியா? இந்தா நீயே டைப் பண்ணி அனுப்பு. ஓகே. அடடா, இன்னைக்கு எனக்கு நேரமே சரி. இவங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்களே. இந்த ரீகோ எங்க போனா? இன்னும் வரலையே. ரீகோ தான் மெசேஜ் பண்ணிருக்கான். என்ன அவளுக்கு என்ன பிரச்சனையா? சரி சரி, இப்ப நான் கிளம்ப போறேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கத்தாம இருங்க. ஹீமா வரைக்கும் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஹீமா வரைய இவ்வளவு சீக்கிரம் தூங்க வச்சிட்டீங்க, பெரிய சாதனை தான். உங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்களா? அதெல்லாம் எனக்கு இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உங்க மேல இருக்கிற மரியாதை குடிக்கிட்டே போகுது. எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. ஓ பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும். வந்துட்டேன். அம்மா அதுக்குள்ள வந்துட்டாங்களா? ரொம்ப தேங்க்ஸ், நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. உங்க பசங்களை ஏன் பொறுப்புல விட்டுட்டு நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா? என்னது, நீங்க தானே எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. எனக்கு மட்டும் எப்பவுமே இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அழக்கூடாது, கவலைப்படாம சாப்பிடுங்க. நான் இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடட்டுமா?